رمضان 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 يا حبيب رمضان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவன் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் சிறப்பிற்குரிய ஒரு மாதத்தை நாம் அடைந்து அந்த மாதத்தினுடைய முக்கிய கடமையான நோன்பை நாம் இருந்து இரவு நேர தொழுகைகளை பேணியவாறு அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் எந்த வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டுமோ அதை இந்த கொரோனாவினுடைய நேரத்திலும் கூட எதை எதை செய்ய நம்மளால் முடியுமோ அதை மிக தெளிவாக இபாதத்துகளையும் திருமறை குர்ஆனை ஓதுதலையும் நம்முடைய இறையச்சத்திற்குரிய பணிகளையும் நாம் அதிகம் அதிகம் செய்தோம். எந்த குறை என்றால் இறை இல்லத்திற்கு வருவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு குறைதான், ஒரு மிகப்பெரிய மன வருத்தம்தான் நமக்கு இருக்குமே தவிர நாம் எந்த வேலைகளையும் எந்த வணக்க வழிபாடையும் நாம் விடவில்லை, தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தோம். நம்முடைய வீடுகளில் இருந்தவாறே அன்றுக்கினிவர்களை நாம் செய்த இந்த அமல்களை நாம் நிச்சயமாக கணக்கிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காலையில் நாம் எழுகிறோம், அதிகாலையிலே தஹஜ்ஜுதை தொழுகிறோம், இத்திரை கடைசியாக தொழுது முடிக்கின்றோம். சில நேரங்களில் சில மக்கள் இஷா தொழுகைக்கு பின்பே இரவு தொழுகை பெறுகிறார்கள். அதிகாலையுடைய தொழுகையிலே இஸ்திஃபார் அதிகமாக தொழுகை முடிந்ததற்கு பின்பு அபில சஹாரி ஹூம் இஸ்தக்ஃபிரூன், அவர்கள் அதிகமாக இஸ்திஃபார்களை செய்வார்கள் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையிலே அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தின் பாவ மன்னிப்பை தேடுவதற்காக, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய இம்மை மருமை வாழ்வை சிறப்பாக்கி வைப்பாயா என்றெல்லாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனிடம் அதிகமதிகமாக நாம் கேட்டோம். எந்த குறையும் இல்லாமல் அழுது கண்ணீர் ஒடித்தோம். காரணம், இந்த ரமதானை போன்று ஒரு ரமதான் இனி ஒரு ரமதான் நமக்கு வரக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் நாம் அதிகமாக துவா செய்திருக்கிறோம். காரணம், இறை இல்லங்கள் உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் இல்லாமல் ஒரு ரமதானை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு சோதனையான வரலாறாகத்தான் இந்த ஹிஜ்ரி 1441 இருக்கும் என்பதை நாம் அறிகிறோம். அருமையானவர்களே, ஹைருக்கும், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், வாசான் தொகைப்பு ஷெயன் ஒவ்வொரு ஹை ஒவ்வொரு ஷருளுக்கும், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அல்லாஹ் அதில் சில தீமையை வைத்திருப்பான். நீங்கள் சில விஷயங்களை விரும்புவீர்கள், அல்லாஹ் அதில் ஒன்றை நன்மைகளை வைத்திருப்பான். ஏதோ ஒரு நன்மை தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட சோதனையான ஒரு நோயை தந்து அல்லாஹ் மூமின்களுக்கு அது சோதனையாக, உலக மக்களுக்கும் அது ஒரு படிப்பினையாகவும் அனைவர்களுக்கும் ஒரு பாடமாகவும் கூட வைத்திருக்கலாம். ஏதோ நம்மிடமிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள், நம்மிடமிருந்து இருக்கக்கூடிய தவறுகள், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் உங்களுடைய கரங்கள் செய்த சம்பாத்தியத்தின் காரணமாகத்தான் ஃபசாதும் குழப்பமும் நோயும் அதை போன்று சோதனைகளும் ஏற்பட்டது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படித்தான் பேசுகிறான். லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதீன்னாஸ், மக்கள் செய்த சம்பாத்தியம் அந்த தீமையின் காரணத்தினால்தான் கடலிலும் தரையிலும் சோதனையும் குழப்பமும் ஏற்படுவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஏதோ நம்மிடமிருந்து வார்த்தைகளாலோ செயலாலோ நம்முடைய பழக்க வழக்கத்தினாலோ ஒரு சில சோதனைகளான வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அவன் விருப்புக்குரிய செயல்கள் எவ்வளவோ நம்மிடமிருந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவா போகிறான், இதெல்லாம் அல்லாஹ் தண்டிக்கவா போகிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பெரிய லெவலில் நமக்கு உடனே வரவா போகிறது என்றெல்லாம் நாம் நினைத்திருப்போம். ஆனால் அதற்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு புதிந்த ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு சோதனையாகத்தான் இந்த கொரோனா இருக்கும் என்று கூட உலமாக்கள் அறிஞர் பெருமக்கள் அதிகமாக கருதுகிறார்கள். ஹதீஸ் அடிப்படையிலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையுடைய பார்வையை வைத்துக்கொண்டு ஆக நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த ரமதான் நமக்கு வேதனையோடும் கவலையோடும் அல்லாவிடத்தில் அதிகமான பாவ மன்னிப்பை தேடக்கூடிய ஒரு ரமதானாகத்தான் சென்றிருக்கிறது. ஆனால் இது இப்படியே முடிந்து விட வேண்டுமா, இதற்கு ஒரு புலிஸ்டாப்பை வைத்து இதோடு இதற்கான வாசலை அடைத்து விட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இல்லை சகோதர சகோதரிகளே. அதுதான் தவறான பழக்க வழக்கம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால்தான் அதுதான் மிக மோசமான ஒரு சூழ்நிலை என்பதை நாம் அதிகமதிகம் புரியக்கூடிய படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிடித்த மிக விருப்பமான அமல்கள் எது என்றால் அவர்கள் எந்த அமல்களை செய்தாலும், அது எந்த செயலை செய்தாலும், சதக்காவாக இருக்கட்டும், உங்களுடைய இரவு தொழுகையாக இருக்கட்டும், நீங்கள் வித்ரு தொழுகையாக இருக்கட்டும், திருமறை குர்ஆனை ஓதிய திலாவத்துல் குர்ஆனாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், எந்த அமலாக இருக்கட்டும், நீங்கள் செய்த எந்த அமலை அடியார்கள் எந்த அமலை நிரந்தரமாக செய்கிறார்களோ, எந்த காரியங்களை செய்ததை கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக செய்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புவதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நாம் இன்றைக்கு செய்துவிட்டு
இன்னொரு தடவை அந்த அமலை செய்யாமல் இருந்ததுடைய விளைவைத்தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன, நாம் அதை பெருசாக கண்டித்து விட போறோம். சிலர்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லா மாஷா அல்லாஹ். மறுமை குறித்த பயம் இல்லை, அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படக்கூடிய நாளை பற்றிய சிந்தனை இல்லை. யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், படைத்த ரப்புல் ஆலமீன் மறுமையினால் நிப்பாட்டப்படக்கூடிய நாளை அவர்கள் நிப்பாட்டப்படக்கூடிய நேரத்தை நினைத்து பார்க்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த பூமி வேறு பூமியாக மாறிவிடும், இந்த வானம் வேறு வானமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய அரிசை நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரட்டி போட்டு விடுவான். எப்படி சொல்றா மாதிரி வானத்தை ஒரே சுருட்டாக சுருட்டி தன் கையில் வைத்துக் கொள்வான். ஒட்டுமொத்த பூமி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கப்லத்து யௌமல் கியாமா மறுமை நாளை பிடித்து கையில் வைத்திருப்பான். அனல் மலிக், நான் தான் அரசன். அல்லாஹ் அக்பர். நான் தான் மாலிகுல் முல்க், மாலிகுல் முலூக், அரசனுக்கெல்லாம் அரசன். எந்த ரப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ நான் தான் என்று நம் கண் முன்னால் அல்லாஹ் அரிஷிலிருந்து கீழே இறங்கி வரக்கூடிய காட்சியை மறுமையில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்சி அளிப்பான். அப்பேற்பட்ட காட்சி யாருக்கு? அப்பேற்பட்ட சிறந்த அந்த நாளில், மறுமையினால் நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளில் யாருக்கு மோட்சனம், யாருக்கு விமோச்சனம், யாருக்கு ஈடேற்றம், யாருக்கு திருப்தியான வாழ்க்கை என்றால், எவர்கள் இறைவனை அனுதினமும் தொழுது, அனுதினமும் வணங்கி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சொன்ன அடிப்படையான வாழ்க்கையை, சரியான நடைமுறை வாழ்க்கையை எல்லா விடயங்களிலும் வணக்க வழிபாடு மட்டுமல்ல, சமூகத்திலும், குடும்பத்திலும், அண்டை வீட்டாரிலும், வியாபாரத்திலும், நம்முடைய நண்பர்களோடும், நம்முடைய புற வாழ்க்கையிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எல்லா நேரங்களிலும் என் ரப்பு என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய காட்சி மறுமையில் பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். கல்ல அவர்கள் தங்களுடைய ரப்பை பார்க்க முடியாதவாறு பாவிகளுக்கு திரை போடப்படும். அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாக்க வேண்டும். பார்க்கவே முடியாது. அந்த நாளில் ரப்பை பார்க்க வேண்டும் என்றால், அந்த நசீப் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டுமானால், அவன் இறை பொருத்தத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த உலக வாழ்வில் வாழ்கிற போது வணக்க வழிபாடுகளை சரியாக செய்திருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணித்திருக்க வேண்டும். முக்கியமாக ரப்புடைய ரிவா, அந்த பொருத்தத்தை பெற்றிருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஒரு காலமும் நம்முடைய செயல்களை நாம் மாற்றிவிட்டதுடைய விளைவுதான் நிறைய சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே வருகிறோம். இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அமல்களை செய்யக்கூடிய படிப்பினையை நம்முடைய வாழ்வில் கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தோழர்கள் அந்த நாளை குறித்து அஞ்சிருக்கிறார்கள். அப்துல்லா ரவாஹா ரதி அல்லாஹு நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிறந்த நபி தோழர், அவருடைய வரலாறை நாம் படித்து பார்த்தோமேயானால், அப்துல்லா ரவாஹா ரதி அல்லாஹு அவர்களை பற்றி ஒரு சிறப்பு செய்தி நமக்கு உண்டு. நிறைய செய்திகள் அவர்களை பற்றி உண்டாகும். அவர்கள் மலக்குமார்கள் சூழக்கூடிய சபையை நேசிக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஏன் துஆ செய்தார்கள், எப்படிப்பட்ட துஆவை செய்தார்கள்? அல்லாஹும் அர்ஹம் லி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இறைவா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கு நீ கிருபை செய்வாயாக, நீ அருள் செய்வாயாக. ஏன் அருள் செய்ய வேண்டும், ஏன் அவர் மலக்குமார்கள் சூழக்கூடிய சபையை நேசிக்கிறார் என்றால், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கினால், அந்த வஹியை அமர்ந்து கேட்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அவர்கள் அந்த வஹியை கேட்ட மாத்திரத்தில் வெளியே சொல்லுவார். வெளியே சென்ற அவர்கள் யார் யாரையெல்லாம் வீதியிலே சந்திக்கிறாரோ, யார் யாரையெல்லாம் கடை வீதி தெருக்களில் சந்திக்கிறாரோ, அவர்களை சந்தித்து இன்றைய தினம் தூதருக்கு வழி இறங்கியது. நாங்கள் அந்த வசனத்தை கேட்டோம், எமக்கு இறையச்சத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தான், வழங்கினான், நாங்கள் இறையச்சத்தை பெற்றோம். இதே வசனத்தை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள், நான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்லித்தருகிறேன், கேளுங்கள் உங்கள் காதுகளால், நீங்களும் இறையச்சத்தை பெறுங்கள் என்று சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் மதினத்து பூமியிலே தெருவிலே நடமாடக்கூடிய சிறுவர்களெல்லாம் அழைத்து அமர வைத்து, கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசிவிட்டு நான் உங்களிடம் செல்கிறேன் என்று வஹி இறங்கிவிட்டால், அந்த வஹியை தெருக்களில் நடமாடக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்காமல் வீட்டுக்கு சொல்ல மாட்டார். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய சிறந்த தோழர்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்றதற்கு பின்பு அவருக்காக பிரத்யேகமாக துஆ செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அவர்கள் மலக்குமார்கள் சூழக்கூடிய சபையை நேசிக்கிறார், அவரை மலக்குமார்கள் நேசிக்கிறார்கள். அல்லாஹும் அர்ஹம் லி அப்துல்லாஹி ரவாஹா, ரவாஹாவுடைய மகன் அப்துல்லாஹுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பாசப்படக்கூடிய தாய்மார்களே, குறிப்பாக சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் இப்படிப்பட்ட மலக்குமார்கள் சூழக்கூடிய சபையை இன்ஷா அல்லாஹ் நேசிப்போம். நாம் நேர காலங்களை வீணான விடயங்களுக்கு நாம் செலுத்த வேண்டாம். பார்த்து பார்த்து அமல் செய்தோம். நோம்பிலே திருமறை குர்ஆனை நிறைவேறுகள் நாலு தடவை முடித்தவர்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று ரெண்டு தடவை மூணு முடித்தவர்கள், நான் ஆறு தடவையெல்லாம் திருமறை குர்ஆனை முடித்து விட்டேன் என்றெல்லாம் பேசுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை.
தொடர்ச்சியை நீங்கள் அப்படியே மேற்கொள்ளுங்கள். ரமலானுக்கு மட்டுமல்ல, குர்ஆன் அன்றைய தினத்தில் மட்டும் அந்த மாதத்தில் மட்டும் எடுத்து ஓதப்படக்கூடிய வேதம் அல்ல, வெறும் ஓதுதலுக்கான வசனமும் அல்ல குர்ஆன். படித்து அர்த்தத்தை புரிந்து படித்து விளங்கி என் வாழ்வில் சரியான நடவடிக்கையை கொண்டு வருவதற்கான ஒரு பொக்கிஷம் தன்னை பற்றி பேசுகிறது. ஒளி குர்ஆன், வசனம் அது ஒரு படிப்பினை மிகுந்த தன் ஒரு உபதேசம், மிகப்பெரிய நினைவூட்டல். திருமறை குர்ஆனை அல்லாஹ் ஃபுர்கான் என்றும் அல்லாஹ் குர்ஆனுக்கு இந்த ஒரு பெயரை சொல்கிறான். நூர், ஃபுர்கான், மௌஇலா, திக்ர், இப்படி ஹுதா நேர்வழி குர்ஆனுக்கு அல்லாஹ் பல பேரை வைத்திருக்கிறான் பாசத்திற்குரியவர்கள். இதெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்படி நேர்வழிக்குரிய வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு, ஒளி மிகுந்த சிறந்த பொக்கிஷத்தை கையில் வைத்துக்கொண்டு, படிப்பினை தரக்கூடிய மாபெரும் அற்புத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு வெறும் ஓதுதல் மட்டும் செய்யாதீர்கள். ஓதவும் செய்யுங்கள், தொடர்ச்சியாக அந்த வசனத்திற்கான பொருளையும் படிக்க தயாராகவும் ஒரு வசனத்தை நான் ஓதிவிட்டால் அடுத்த வசனத்திற்கு நான் செல்ல மாட்டேன். அந்த வசனத்தை நான் படித்து நாங்கள் விளங்கி அதை எங்கள் வாழ்வில் நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் அடுத்த வசனத்திற்கு ஆயாவுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம். கால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட சிறப்புக்குரிய தோழர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அந்த வேத வசனத்தை நம் கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் சொல்ல வந்த விடயம் அப்துல்லா ரவாஹாராவை பற்றி பேசணும் அல்லவா, ரழியல்லாஹு அன்ஹு. அந்த அப்துல்லா ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னி தக்கர்த்து, இந்த நாளை பற்றி, மறுமை நாளை பற்றி, இன்னி தக்கர்த்து கௌல அஸ்ஸவஜல், கௌலல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹு ரப்பல் ஆலமீனுடைய ஒரு வசனத்தை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன், அஞ்சுகிறேன், கண்களில் கண்ணீர் வடிக்கிறேன். அது என்ன வசனம்? சூரா மரியமுடைய 19 அத்தியாயத்துடைய 71 வசனம். இதை ஓதும் போதெல்லாம் நான் யோசிக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஓ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா சும்மா நஜ்ஜில் லதீன தகவு வ நதரு பாலிமீன ஃபீஹா ஜிஸியா. 71-72 சூரா மரியத்தில் இந்த வசனத்தை நான் ஓதுகும் போதெல்லாம் எனக்கு அழுகை வரும். என்ன அழுகை? காரணம் என்ன? அந்த அர்த்தம் என்ன? ஓ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, எந்த ஒருவரும் நாளை மறுமை நாளையில் நரகத்தை கடக்காமல் உங்கள் எவரும் எங்கே செல்ல முடியாது, மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது. நரகம் என்ற அந்த பாலத்தை கடக்காமல் உங்கள் எவரும் அங்கே செல்ல முடியாது. பாவிகள் முழந்தாளிட்டவர்களாக நரகத்தில் விழுவார்கள். அங்கே கீழே விழுந்து நரகத்துடைய வேதனையை அந்த பாலத்தை கடக்கிற போது விழுவார்கள். சும்மா உணர்ச்சில்லது என தக்கவும், ஒரே ஒரு சமூகத்தை மட்டும்தான் அந்த பாலத்திலிருந்து அந்த சுராத்திலிருந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான். அது யார்? முத்தத்தையும்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என் அருமையான தாய்மார்களே, இறையச்சம் என்ற மாபெரும் பொக்கிஷம் இருந்தால் மட்டும்தான் மிக விரைவாக கடந்த சோனத்திற்கு செல்ல முடியும். ஆனால் அவர் கவலைப்படுகிறார் அப்துல்லாஹ் ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு, எனக்கு மறுமை நாளில் நரகத்தில் நான் விழுந்து விடுவேனோ, அந்த மிகப்பெரிய பாதாளத்தில் விழுந்து நான் வேதனை அனுபவித்து விடுவேனோ என்ற கவலையில் எப்போதெல்லாம் ஒயிம்மின்கும் இல்லா வாரிதுஹா என்ற சூரா மரியத்தை ஓதுகிறார் இந்த வசனத்தை அழுது கொண்டே இருப்பார். எப்பேற்பட்டவர்? மழக்குமாரில் சூழக்கூடிய சபையை நேசிக்கக்கூடியவர், தூதர் அவருக்காக பிரத்யேகமாக செய்த துவாவுக்குரியவர். ஆனால் அவரே அழுகிறார் என்றால், நாம் அர்த்தத்தை புரியாமல் ஓதுவதால், விளக்கத்தை விளங்காமல் நாம் திருமறை குர்ஆனை ஓதுவதால் இந்த பிரயோஜனம் இல்லை. சகோதரர்களே, நீங்கள் ஓதக்கூடிய அந்த எழுத்துக்கான ஒரு நன்மை, ஒரு எழுத்துக்கு பத்திரமே கிடைத்துவிடும். அந்த தமிழ் அர்த்தம் என்ன என்பதை தயவு செய்து படியுங்கள். நீங்கள் குர்ஆனை எத்தனை பேர்கள் குர்ஆனை ஓதியிருக்கிறீர்களோ அத்தனை பேர்களை பார்த்து நான் பொதுவாக கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர்கள் திருமறை குர்ஆனை முழுவதுமாக தர்ஜுமாவை நாங்கள் படித்திருக்கிறோம் என்று நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். அலிஃப் லாம் மீம் ஃபாத்திஹால ஆரம்பித்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் முடிகிறது. எத்தனையோ புத்தகங்களை திருப்பி திருப்பி படிக்கிறோம், எத்தனையோ செய்திகளை வாசிக்கிறோம். ஆனால் எனக்கான மிகப்பெரிய செய்தி, என்னோடு ரப்பு பேசுகிறான், நான் ரப்போடு பேசக்கூடிய மாபெரும் கலாமுல்லாவை கையில் வைத்திருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை இங்கே ஆரம்பித்து நான் முடிவுக்கு குல் அஊது பிரப்பின் நாஸோடு முடித்து நான் தமிழகத்தை படித்து விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள்? சிந்தியுங்கள். இந்த ரமலான் அந்த பாடத்தை நமக்கு தரட்டும். ஒரு பாடம் குர்ஆனோட தொடர்பை வைத்துக் கொண்டீர்கள். இரண்டாவது வித்ர் தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை. மாஷால்லா, ரமலான் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் இந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். ஃபர்லான தொழுகைக்கு பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக விருப்பப்பட்டு தொழுது தொழுகை எந்த தொழுகை? சலாத்துல் லைல் என்று சொல்லி சொன்னாலும் சரி, சலாத்துல் தியாமுல் லைல் என்று சொன்னாலும் சரி, சலாத்து தஹஜ்ஜத் என்று சொன்னாலும் சரி, இந்த மூணும் ஒன்றுதான். ஆக இரவு தொழுகையான அந்த தஹஜ்ஜதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியிருக்கிறார்கள். தயவு செய்து ரமலானோடு நிறுத்தி விடாதீர்கள். தொடர்ச்சியாக இரவு தொழுகை வித்திரையும் நாம் பேணிக் கொள்வோம். மூன்றாவதாக தர்மங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள் தான்.
சுபஹானல்லாஹ். ஜகாத்தை எண்ணி பார்த்து கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம் தர்மத்தை. இதை இப்படியே விட்டுவிடாமல் நாம் தர்மங்கள் எல்லா காலமும் செய்யக்கூடிய சதக்காவை என்றைக்குமே அள்ளி கொடுக்கக்கூடிய பண்பை நாம் வைத்துக் கொள்வோம். ரமலானோடு அதற்கான கதவை நாம் இழுத்து மூடிவிட வேண்டாம், தர்மத்தை கொடுத்துக் கொண்டே இருப்போம். நாலாவது தௌபாவுக்கான வாசலை எடுத்துக்கொண்டோம், மன்னிப்பிற்கான வாசல். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தில் ஒருவன் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், இது மன்னிப்பினுடைய மாதம். இந்த மன்னிப்பை அவன் கேட்டுவிட்டால் அவனுக்கு நான் பாவத்தை மன்னிக்காமல் இல்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, என் அருமை தோழர்களே, என் அருமை இளைய சமூகமே, நிறைய பாவங்களை செய்கிறவன் இரவு நேரத்தில் செய்கிற பாவங்களை அல்லாஹ் பகலில் பார்க்கவா யாருக்கும் தெரியவா போகிறது? இருட்டில் தனியாக செய்கிற பாவங்களை எவனும் கண்டுபிடிக்கவா போகிறான்? என்னை பற்றிய செய்திகளை யாருக்கும் தெரியவா போகிறது? இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமை நாளையிலே திஹாமா என்று சொல்லப்படக்கூடிய மலை அளவுக்கு மிக பயங்கரமான நன்மைகளை செய்து கொண்டு தூண யோமல் கியாமத்தி பி அமாலின் கஜிபாலி திஹாமா. திஹாமா என்றால் மிகப்பெரிய மலை சொல்லப்படும். அந்த மலை அளவுக்கு பிரம்மாண்டமான நன்மைகள் எல்லாம் சுமந்து கொண்டு மறுமை வந்து நிற்பான் அல்லாஹ். ஃபயஜ்அலல்லாஹு ஹபா மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி மாதிரி என்ன செஞ்சிருவான் அல்லாஹ், அந்த நன்மைகளை தூக்கி வீசி விடுவானாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லாஹ் மின்ஹா. ஏன் அவ்வளவு மலை அளவுக்கு நன்மை கொண்டு வந்தவன் பர புழுதி போன்று வீசப்பட்டு எதுவுமே இல்லாமல் அவன் நரகம் செல்வதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அல்ஹும் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் யார்? قال رسول الله சொன்னார்கள், அல்லதீன இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹபூஹ. தனிமை ஆகிவிட்டால், தனிமை கிடைத்து விட்டால் அல்லாஹ் ஹராமாக்கியதை செய்வான். தனிமை அடைந்து விட்டால், தன்னன் தனிமையான ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருந்தானோ அந்த தடுத்ததை செய்வதற்கு தயாராகி விடுவான். அந்த நபர் தான் நாளை மறுமையிலே திகாமா லெவலுக்கு அவன் பெரிய நன்மை செஞ்சிருப்பான். மஷா அல்லாஹ், ஜகாத் அதிகமாக இருக்கும். மாஷாலா பெரிய லெவலில் சதகா, பெரிய லெவலில் ஹஜ்ஜி உம்ரா, மிகப்பெரிய லெவலில் நோன்பு தொழுகை எல்லாம் கொண்டு வருவார். ஆனால் தனிமையில் தவறு செஞ்சிருந்தான், அவன் அல்லாஹ் தூக்கி நரகத்தில் வீசுகிறான். அவன் ஒட்டுமொத்த நன்மையும் ஃபூ என்று ஊதி புழுதியாக பறக்க விடுகிறான் வறுமையிலே என்று சொல்லக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சொல்கிறார் என்றால் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, தயவு செய்து நம்முடைய நன்மைகளை நாம் அழித்து விடக்கூடிய வேலையை செய்துவிட வேண்டாம். அல்லாஹ்விடம் தௌபா செய்து மீளுவோம். ஒமன் யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை செய்பவன் யார், மன்னிப்பவன் யார்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். முக்கியமான படிப்பினை அனைத்து வரும் நம் அனைவருக்கும், ஒரு பாவமான ஒரு மானியத்தை ஒருவன் செய்துவிட்டால், அவ் ஸலமூ அன்ஃபுஸஹும் தன்னு தனக்குத்தானே அநியாயம் செய்துவிட்டால், உடனே அந்த மூமின் என்ன செய்வான், யார் நினைத்து பார்ப்பான்? அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பான். அல்லாஹ்வை நினைத்து பார்த்து உடனே ஃபஸ்தஃபரு லிதுனூபிஹிம், தன்னுடைய பாவத்துக்கு அல்லாஹ்வை மன்னிப்பு தேடுவான். தேடிவிட்டது மட்டுமல்ல, ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்க கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் சூரா ஆல் இம்ரான்ல அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இஸ்திஃபாரை அதிகமாக கேட்டுக்கொள்வோம், பாவத்திலிருந்து நாம் மீளுவோம். பாவத்தினுடைய வாசல், மன்னிப்பினுடைய வாசல் இதோடு முடியவில்லை. எல்லா காலமும் அல்லாஹ்விடம் நீங்கள் இஸ்திஃபாரை செய்து கொள்ள வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடம் நாம் தௌபாவை செய்து கொள்ள வேண்டும். இப்ப ரமலான் முடியக்கூடிய கடைசி தருணத்தில் நாம் இருக்கிறோம், இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டு அல்லாஹ்விடம் மீளுவோம். ஆக ஒவ்வொரு அமலையும், எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாய்க்கு நாம் கட்டுப்போட்டோம். சினிமாவுடைய திரைப்படங்கள், சீரியல்கள் நிறைய வீடுகளில் பேசப்படும், எல்லாருமே இந்த பழக்கம் இருக்கும். ரமலான் வந்துருச்சு, டிவி எடுத்து மூடு என்று சொல்வார்கள். அப்போ ரமலானுக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணிடலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். ரமலான் வரைக்கும் தடை, ரமலான் வரைக்கும் தடையாக இருந்த சீரியல் பெருநாள் முடிந்ததும் சீரியல் திறக்கப்படுகிறது. ரமலான் வரைக்கும் தடையாக இருந்த திரைப்படம் அப்படியே திறக்கப்படுகிறது. ரமலான் வரைக்கும் தடையாக இருந்த மியூசிக் எல்லாம் மீண்டும் ஓபன் செய்யப்படுகிறது. ரமலான் வரைக்கும் தடையாக இருந்த எல்லா சேட்டைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது என்றால், இந்த ரமலான் எனக்கு தந்த மிகப்பெரிய பாடம் என்ன? எத்தனையோ நோன்பாளிகளுக்கு இறையச்சத்தை பெறாமல் வெறும் பசியோடும் வெறும் தாகத்தோடுமே இந்த நோன்பு கழிகிறது. வெறும் பசியோடும் தாகத்தோடு மட்டுமே நிறைவேறதுக்கு நோன்பு கழிகிறது. எதை பெறாமல்? பெற வேண்டிய தக்குவாவை பெறாமல், பெற வேண்டிய தக்குவாவை பெறாமல் வெறும் நோன்பாக கழிகிறது. அல்லாஹ் உங்களையும் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திஃபார் செய்வோம், பாவமன்னிப்பு தேடுவோம், அதிகமாக இந்த பாவங்களை எல்லாம் விட்டு தூக்கி வீசுவோம். நமக்கு தடை செய்யப்பட்ட ஹராமியத்தான பார்வைகளை ஹராம் என்றே முடிவு கொள்வோம். ஹராமான உணவா, அது ஹராம் என்றே உணவு தூக்கி வீசுவோம். ஹராமான பொருளாதார ஈட்டுதலா, ஆமாவளை எனக்கு ஹராம் என்று முழுமைப்படுத்தப்படுவோம். ஹராமான சினிமாவா, மார்க்கம் தடுக்கப்பட்ட போதை வஸ்துகளா, அது எனக்கு ஹராம் தான், எப்பொழுதும் எனக்கு தடை என்ற முடிவுக்கு வருவோம். இந்த ஒரு மாத காலம் மட்டும் இந்த தடை அல்ல, எல்லா காலமும் தடை. ரமலான் எமக்கு ஒரு பயிற்சி தந்திருக்கிறது, அடுத்து வரக்கூடிய 11 மாதத்திற்கான பயிற்சி தான் இந்த நோம்பு என்பதை புரிந்து கொண்டு நாம் அதிகமாக செயல்படுவோம். அல்லாஹ்வின் தூதருடைய அருமை தோழர்கள் அஞ்சு நடுங்கி இருக்கிறார்கள். கடைசியாக மரணத்தை நினைத்து பார்ப்போம். காலை நேரத்திலே
மனைவி ஒரு கணவன் எழுப்புகிறான், இன்னால் இல்லாகி பொய்னா எழுதிய ராஜ்யோகம். ஒரு மனைவி கணவன் அதிகாலையில் எழுப்புகிறாள், செய்தி வருகிறது இன்னால் இல்லாகி பொய்னால் ராஜ்யோகம். நின்று பேசிக் கொண்டிருந்தார் சகோதரர்களோடு, திடீரென்று மயக்கம் போட்டு கீழே விழுந்தார், ஒண்ணுமே பேச்சு மூச்சு இல்லை. அடுத்த உடனே செய்தி வருகிறது அவர் மரணத்தை தள்ளிவிட்டார் என்று மெசேஜ் வருகிறது. நாம் சர்வ சாதாரணமாக இன்னால் இல்லா என்று மெசேஜ்களை தட்டி விட்டுகிறோம். நம்முடைய மரணத்துடைய வாழ்க்கையை நீங்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள், உலக இன்பங்களை அழித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். மரணத்தை தவிர ஒரு மனிதனுக்கு சிறந்த உபதேசம் இந்த பூமியில் வேறு எதுவுமே இல்லை. மிகப்பெரிய உபதேசம் மரணம் என்ற ஒரு உபதேசத்தை தவிர ரொம்ப உபதேசம் தேவையில்லை ஒரு மனிதனுக்கு. ஒரு மிகச்சிறந்த உபதேசம் மரணம். அந்த மரணத்தை அடைகிற மக்களுடைய இடத்திற்கு சென்றால், செய்தியை கேள்விப்பட்டால், வெறும் இன்னால் இல்லா என்ற செய்தியோடு மட்டுமல்ல, எனக்கும் அடுத்த நிகழ்வு இருக்கிறது, எனக்கு இந்த நோம்பை எல்லாம் பிடிப்பதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறான், அடுத்த ஆண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தருவான், அவன் தரவில்லையே தெரியவில்லை, சென்ற ஆண்டு என்னோடு இருந்தவர் இந்த ஆண்டு இல்லை, அடுத்த ஆண்டு என்னுடைய நிலை என்னவோ என்ற கவலை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் 65, 70, 80 என்ற ஏஜெல்லாம் இப்போ மூத்து வர்றதில்லை. இப்போலாம் ரொம்ப சிம்பிளாக 8 வயதில், 16 வயதில், 17 வயதுலாம் ஜனாசா இன்னால் இல்லா என்ற மெசேஜ் எல்லாம் வருவதை பார்க்குறோம். 16 வயதில், 18 வயதில், 22 வயதில் அட்டாக் என்ற செய்தி எல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எனவே காலம் கழிந்ததற்கு பின்பு திருந்தி கொள்வோம். இன்னும் போடுற ஆட்டத்தையும், இன்னும் இளைய சமூகம் அல்லவா நாங்கள், இன்னும் போடக்கூடிய சேட்டையின் ஆட்டத்தையும் போட்டுவிட்டு எங்கள் காலத்தை கடைசி காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஒதுங்கிவிடலாம், கடைசியில் இஸ்திர்பாடு செய்து கொள்ளலாம், கடைசி நேரத்தில் நோம்பு வைத்துக் கொண்டு நாம் தற்காத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால், இளைஞர்களே, இளைஞிகளே, இளைய சமூகமே, ஒட்டுமொத்த மக்களே, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து வசியம் செய்கிறேன், அந்த நினைவு, அந்த கனவு, பகல் கனவு, அது பலிக்காது. கண் முன்னால் ஜனாசாக்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. பாடத்தை பெறுவோம், படிப்பினை பெறுவோம், இப்போதே இன்ஷால்லா திருந்துவோம். இனி ஒரு காலமும் என் நாவாலும், என் கரத்தினாலும், என் செயல்களாலும் ஹராமை பார்ப்பதும் செய்வதும் எந்த செயலும் நிச்சயமா இருக்காது. காரணம், இவையெல்லாம் எனக்கு எதிராக வறுமையில் செய்யும் சாட்சி சொல்லும் என்ற பயத்தோடு இன்ஷால்லா நாளை வறுமையில் அந்த நாளுக்காக தயாராகவும், மிக குறிப்பாக நாம் பெற வேண்டிய இறை அச்சம் என்ற அச்சத்தை இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கிறது. இதே பயத்தோடு இன்ஷால்லா பெருநாளையும் கொண்டாடுவோம். பெருநாள் தினம் என்றால் ஆட்டங்களை போடுவது என்ன, மதுவை ஊற்றுவது என்ன, கூத்துகள் அடிப்பது என்ன என்றெல்லாம் பிற சமய மக்களுடைய வழிபாடு. இஸ்லாத்தில் ஆட்டம் போடுவதற்கோ, மதுவை தூக்கி கொண்டு அடித்துக் கொண்டு ஆடுவதோ, சினிமா பாடல்களை கொண்டு 4-20 பேர் சேர்ந்து பாட்டை போட்டு ஆடுவதற்கோ இல்லை. ஆடுறவங்கலாம் காணும், கூட சேர்ந்து ஆடுற 8 பேர்ல 2 பேரை காணுங்கிறாங்க, இன்னால் இல்லாங்கிறாங்க. போன வருஷம் 22 பேர் இருந்தாங்க, ஒருத்தனை காணோங்கிறீங்க. ஏன், அந்த ஒருத்த மூத்தா போயிட்டாங்கிறீங்க. அப்ப 21 பேர் ஒருத்த மூத்தா போயிட்டான்னு சொன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 20 பேருக்கு படிப்பினை பெற்றிருக்கணுமா வேண்டாமா, படிப்படி பெற்றிருக்கணுமா வேண்டாமா, இல்ல மிக சாதாரணமாக கடந்து போகிறோம். அப்ப ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டு போகிறோம். ஆட்டங்கள் பாட்டங்களுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை. அந்த நாளில் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, உங்களுக்கு பள்ளிவாசல தொழுகைக்கு இடம் இல்லை, இன்னைக்கு தொழுக பாருங்க. ஒரு சிறப்புக்குரிய நாளில் ஃபர்லான தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் தொழுகிறார், கடமையான தொழுகையை. அந்த கடமையான தொழுகையை கூட பள்ளியில தொழாம வீட்டில் தொழுகிறோம். ஆனா பெருநாளைக்கு பள்ளியில் தொழக்கூடிய தொழுகையை கூட பெருநாளைக்கு எங்க போங்க, திடலுக்கு போவேன்றாங்க. ஆனா அந்த திடலே உங்களுக்கு இன்னைக்கு இல்லை, பள்ளியும் இல்லை, எதுவும் இல்லை, நமக்கு திடலும் இல்லை. இதை ஒரு மிகப்பெரிய கை செய்த பூமியில வேறு தான் இருக்கிறதா, பள்ளி தானப்பா அங்கேன்னு சொன்னீங்க. நான் இங்கே ஒரு ஓரமா எங்கேயாவது திடல் அங்கங்க காட்டு பகுதியில் ஒரு ஓரமா தென்னந்தோப்பு இடத்துல தொழுறோம்னா அதுவும் வேண்டாங்கிறீங்க. அலமதுல்லா அரசினுடைய கட்டளை, நம்மளால் பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது. கொரோனாவினால் முழு கட்டுப்பாடோடு நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய அந்த நாட்கள் கூட திடலில் தொழாமல் வீட்டில் தொழுது கொள்ளலாங்கிற லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாங்கள் பாசத்திற்குரியவர்களை, வீட்டில் தொழுதாலும் கூட, அல்லது நீங்கள் உங்கள் வீட்டுடைய மாடியில் தொழுதாலும் கூட, உங்கள் வீட்டுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டோடு ஒட்டி இருக்கக்கூடிய தோட்டமாக இருந்தாலும் திடல் தான், அப்பேற்பட்ட இடத்துல தொழுதாலும் கூட, ஆனால் மகிழ்ச்சி ஆரவாரத்துக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. நான் சொல்லக்கூடிய மகிழ்ச்சி ஆரவாரம் என்பது என்ன, ஆட்டம் கூத்தல்ல, என்ன அதிகமாக அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் கபீரா என்று ரப்பை அதிகமாக பெருமைப்படுத்துங்கள். சகோதர சகோதரிகளே, 4 பேர் சேர்ந்துதானே வீட்டில் உட்கார்ந்து தொழுகிறோம், எதுக்கு தக்பீரு, 3 பேர் தானே வீட்டில் உட்கார்ந்து தொழுகிறோம், எதுக்கு புத்தாடை என்றெல்லாம் யோசிக்காதீங்க. இருக்கிற நல்ல ஆடையை போடுங்க, நல்ல சாப்பிடுங்க, அன்றைய தினத்துல மகிழ்ச்சியாக பெருநாள் அன்றைக்கு மாஷால்லா தக்பீர் அதிகமா முழக்குங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. மார்க்கம் தடை செய்யவில்லை, காரணம் பெருநாளுடைய தினத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். பெரிய லெவலில் இல்லாட்டாலும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய வீட்டுகள் இருக்கிறதா மகிழ்ச்சியை நம்ம அதிகப்படுத்துவோம். எனவே ஆரவாரம் வேண்டும்,
ஆர்ப்பரித்தல் வேண்டும். எங்க வெளியில அல்ல, என் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய, நாவிலிருந்து வரக்கூடிய தக்பீரால, தஸ்பீஹால. அல்லாஹ் அதிகமாக இன்றைய தினம் முழுக்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை, எனக்கு அதிகமான தக்பீர்களை சொல்லுவோம். அன்றைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய துவாவும் கபூல் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேர்வழியை தந்ததற்காக, இந்த ஹிதாயத்தை தந்ததற்காக, அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் ரப்பை அதிகம் புகழ்படுத்துங்கள், பெருமைப்படுத்துங்கள் என்று இந்த பெருநாளுடைய நாளில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, அதிகமாக நம்முடைய வீடுகளில் இபாதத்தை ஆக்கினாலும் இந்த வணக்க வழிபாடை சரியாக செய்து பெருநாள்களை சரியாக தொழுவோம். தொழுகைக்கான முறைகள் நமக்கு தெரியும். முதல் ரக்காத்திலே சரியாக சொல்ல வேண்டுமானால் 7 தக்பீர்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திகா, அதற்கு பின்பு நீங்கள் துணை சூறாக்கள் தெரிந்துவிட்டால் அந்த சபையசமாக ஓதிக்கொள்ளலாம், இல்லென்றால் தெரிந்த சூறா ஓதிக்கொள்ளலாம். 2 ரக்காத்திலே நாம் எந்திரிச்சு தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துடைய தக்பீரை சேர்க்காமல் 5 தக்பீர்கள், அதே மாதிரி முதல் ரக்காத்துல தக்பீர் தஹரீமாவை சேர்க்காமல் 7 தக்பீர்கள். ஆக 2 ரக்காத்துல அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா ஓதி முடிந்தால் ஹல் அத்தாக ஹதீஸுல் ஹாஷியா என்ற சூறா ஓதலாம், இல்லையென்றால் தெரிந்த சூறா ஓதிக்கொள்ளலாம். முடிந்தால் ஒருவர் நின்று ஒரு 5-7 நிமிடங்கள் ஒரு மார்க்க உபதேசத்தை உங்கள் வீட்டிலே உபதேசமாக செய்யலாம். குத்துபா என்ற ஒரு மையக்கருத்தாக ஒரு உபதேசம் செய்து கொள்ளலாம். இந்த நன்மையை செய்துவிட்டு நீண்ட நேரம் அமர்ந்து துவா செய்யுங்கள், தக்பீரை சொல்லுங்கள். இந்த நாளில் அதிகமாக மக்கள் அனைவருக்கும் துவா செய்யுங்கள். இந்த பாதிப்பை அல்லாஹ் விரைவில் உலகம் முழுக்க நீக்கி இவையெல்லாம் தூசியாக விரட்டப்பட்டு அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து அனைத்து மக்களும் நல்லா பாதுகாப்பு தர துவா செய்வதோடு உலக நாடுகளில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியை தந்து ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கங்கள், ஆளும் வர்க்கங்கள், ஊடக பயங்கரவாதம், அரச பயங்கரவாதம், எல்லா அநியாய அக்கிரமங்களிலிருந்து அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாத்து நிம்மதியான சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த நாளிலே அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்வோம். அரசு துறைகள் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள், மக்களால் ஏற்படக்கூடிய சோதனைகள், பிற மக்கள் ஏற்படுத்தக்கூடிய அடக்குமுறைகள், இதையெல்லாம் விட்டு ரப்பே இன்றைக்கு பாதுகாத்து எல்லா மக்களுக்கும் நிம்மதியை கொடுப்பாயாக என்பதோடு சேர்த்து இந்த கொரோனாவுடைய சூழலும் கூட சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் சிறையில் இருக்கிறார்கள். தமிழகத்திலும் பெங்களூர்களிலும் கூட எல்லா மக்களும் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கூட வீட்டில் தொழுதால் கூட மனை மக்களோட பெருநாட்களை நாம் கொண்டாடுகிறோம். மனை மக்களோட பாசத்தை, அன்பை நாம் பரிமாறுகிறோம். பெருநாளுக்கு ஆடைகளை நாம் எடுத்துக் கொள்கிறோம். நம்முடைய குடும்பம் கூட சேர்ந்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் பல ஆண்டுகள், 22 ஆண்டுகள் தாண்டி அதே அறைக்குள், சிறைச்சாலைக்குள் எந்த பெருநாள் வாழ்த்துக்களையும் பெறாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுடைய விடுதலைக்காக, அனைத்து மக்களுடைய விடுதலைக்காக கையேந்தி இந்த பெருநாளுடைய நாளில் அதிகமாக நீங்கள் துவா செய்வோம். அன்றைய நாளில் ஒரு ஏழையை கூட விடாமல், அந்த ஏழைகள் பசியாக இருக்கிறார் என்று பக்கத்தில் தெரிந்தால் அவர்களுக்கு நீங்கள் உணவை கொடுங்கள். ஃபித்ராவை கொடுக்காதவர்கள் பெருநாளுக்கு முன்பே அந்த ஃபித்ராவை நீங்கள் வழங்கிவிடுங்கள். அன்றைய நாளில் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். ஆனால் வரம்பு மீறி விடாமல் வாழ்த்துக்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பரிமாறுதல் இருந்தாலும் சரி, என்ன சூழல் இருக்கிறதோ இந்த நிலையில் அந்த சூழலை மையமாக கருத்தில் கொண்டு அந்த வாழ்த்துக்களை உங்களுடைய போன்களில் சொல்லித் தொடுங்கள். நிறைய மக்கள் ஆடைகள் எடுக்காமலும், நிறைய மக்கள் இந்த நாளிலே மிகப்பெரிய கொண்டாட்டங்களை கொண்டாட முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கவலையும் வருத்தமும் ஏற்படாத அளவுக்கு ஒரு நம்முடைய வாழ்த்துக்கள், நம்முடைய துவாக்களும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஹஜ் பெருநாள் இன்னும் வர பெருநாட்கள் இதைவிட மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வாய்ப்பையும் இந்த சோதனையுடைய காலத்தெல்லாம் நீக்கி நமக்கு தந்துள்ள வேண்டும் என்ற துவாவை இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்களையும் என்னையும் கவுழ்ச்சியவானாக. தொடர்ச்சியாக ஏர்வாடி முஸ்லிம் ஜமாத் சார்பாக ரமலானுடைய ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக தர்பியா அமர்வில் நாம் தொடராக மாஷா அல்லாஹ் இஸ்லாமுக்கு ஒரு நற்குணங்கள் என்பதும், தவிர்க்க வேண்டிய குணங்களை பற்றி பார்த்தோம். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவது எப்போது என்பதை பற்றி பார்த்தோம். நாளும் ஒரு நபித்தோழர் என்று ஒரு 6 சஹாபாக்கள், 7 சஹாபாக்கள் தான் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பல மாதங்கள், பல நாட்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவருடைய வரலாறை. அல்லாஹ் நாடினால் மீண்டும் ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய சம்பவங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான நிகழ்வின் மூலம் நாம் சந்திப்போம். அதிகமாக துவா செய்யுங்கள். கேட்ட செய்திகளை உருவாகி இருப்பீர்கள். அதன்படி நடைபெறப்படுவதற்கான தோஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் தர வேண்டும். ஏற்பாடு செய்த மக்களுக்கும் இந்த நிகழ்வை உங்களுக்கு காணொலியாக தருவதற்கான முயற்சி எடுத்தார்களவா சகோதரர்கள் மக்கள், இவர்களுக்கான துவா செய்யுங்கள். அனைத்து மக்களுக்கும் இந்த நன்மைகள் போய் சேருவதற்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வை ஈமானி அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக. வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம் வஅஹ் தவான رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته رمضان رمضان رمضان